वन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वंदे परमहं साख्यं नित्यानंदाय स्वागतं आनंदानुभवास्वादं सर्वरोगनिवारकं वंदे पापविनाशकं नित्यानंदाय स्वागतं नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वंदे शांतमयं बंधं பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியான பீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1000க்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்து சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்தி தாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். स्वागतम् आनन्दानुभवास्वादम् सर्वरोगनिवारकम् वन्दे पापविनाशकम् नित्यानन्दाय स्वागतम् नित्यमुक्तम् निर्विकल्पम् ध्यानलोकप्रदीपकम् वन्दे शान्तमयम् बन्धम् नित्यानन्दाय स्वागतम् आनन्दगन्धसञ्चारम् सर्वोपाधिविनिर्मुक्तम् वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्. அன்பர்கள் மற்றும் பக்தர்களின் கேள்விகளுக்கும் விடையளிக்க முயற்சிக்கின்றோம். கேள்விகளுக்கு விடையளிக்கும் பொழுது சத்தியங்கள் இன்னும் ஆழமாக கடையப்படும், ஆழமாக உணரப்படும். அதனால கேள்விகளுக்குள் நுழையலாம். முதல் கேள்வி, சிவசூத்திரம் ஞானத்திற்கான அறிவியல் என்கிறீர்கள், ஆனால் அதை சிவன் மடியில் அமர்ந்து வென்ற தேவியோ பக்தியின் வடிவம். பக்திக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்? அருமையான கேள்வி. பக்தியை அறிவியலாகவும் அறிவியலின் உச்சத்தை பக்தியாகவும் மாற்றுகின்ற முயற்சியில் முதன் முறையாக வெற்றியடைந்தவர் ஈஸ்வரன். இந்த அறிவியலும் அனுபவமும் தனித்தனியாகவே இருந்து வந்தது. இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கும் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் இணைக்க முடியாத பாலங்களாகவே இருந்து வந்தன. இதை முதன்முறையாக இணைத்தவன் ஈஸ்வரன். சிவசூத்திரம் சொல்லப்படுவதற்கு முன்பு வரை ஞான அனுபவம் ஏதோ ஒரு விபத்தாகத்தான் இருந்ததே தவிர அறிவியலாக மாறவில்லை. எப்படி அந்த எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும் யாருக்குமே தெரியாது. முதல் முறையாக இன்டலெக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சில விஷயங்களை செய்தால் அந்த எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நடப்பதற்கான சூழலை நம்மால் உருவாக்கிவிட முடியும்.
அப்படின்னு வகுத்தவரே ஈஸ்வரன் தான். நல்லா ஆழமா புரிஞ்சு, ரோஜா விதை போட்டு உரமிட்டு நீரிட்டு நீரூற்றி சரியான தட்பவெப்ப நிலையை பாதுகாத்துவோமானால் ரோஜா மலர்வதற்கான சூழலை நாம் ஏற்படுத்தி விடுவோம். அது இல்லாமல் விபத்தாக ரோஜா வளர வேண்டும் என்று நினைத்தால் அது ரொம்ப கம்மியாத்தான் இருக்கும். இப்ப இந்த சூழலை உருவாக்குறதால ரோஜாவை உருவாக்குறதுக்கான எல்லாத்தையும் நாம செஞ்சிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. ஆனா ரோஜாவை உருவாக்குகின்ற அறிவியல் இதுதான். இதுக்கு மேல சில விஷயங்கள் தானா நடந்தாகணும். அந்த தானா நடக்கின்ற விஷயங்களையும் நடத்துபவரைத்தான் ஞான சத்குருன்னு சொல்றோம். அதுதான் ஞான சத்குரு, அவர் ஞான குருநாதன். அது நமக்கு அப்பாற்பட்டது. ஆனா நம்மால முடிகிற விஷயங்களை மிக தெளிவாக செய்கின்ற அறிவியலை ஈஸ்வரன் நமக்கு அளித்திருக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோஜா வளரணும் அப்படின்னா, ஈஸ்வரன் சிவசூத்திரம் சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோஜா வளரணும், அது விபத்தா மட்டும்தான் வளர முடியும். ஏதோ ஒரு ரோஜா தானாவே வேறுபிடித்து இன்னொரு இடத்துல வளர்ந்தால் உண்டு, இல்லைன்னா கிடையாது. முதல் முறையாக மிக அதிகபட்சமாக எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய முடியும். இப்போ இந்த அறிவியல்லையும் இது எல்லாத்தையும் செஞ்சாதான் ரோஜா மலர முடியும். வெறுமனே இந்த அறிவியலை படிச்சுட்டு விட்டா செய்ய முடியாது. ஆனா இதை செய்தால் இது மலர்வதற்கான சூழ்நிலை ஏற்படுத்துவோங்கிற அளவுக்கு கூட இது அறிவியலாக இல்லாமல் இருந்தது. அந்த அளவுக்கே இந்த அறிவியலை வகுத்தது ஈஸ்வரன் தான். முதன் முறையாக ஞானத்தின் அனுபூதியை, சத்தியத்தின் உணர்வை அடைவதற்கான பாதையை அறிவியலாக ஈஸ்வரன் வகுத்து வைத்தார். கேட்டிருக்கீங்க, பக்திக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்னு? உண்மையான பக்தியும் உண்மையான அறிவியலும் ஒன்றைத்தான் காட்டுகிறது. மேம்போக்கான புரிந்து கொள்ளாத அறிவியலும் மேம்போக்கான புரிந்து கொள்ளாத பக்தியும் தான் தனித்தனியாக நிற்கின்றது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், இந்த உலகத்து இந்த நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய விஞ்ஞானி, தெளிவா சொல்றாரு, அறிவியல் எங்கு முடிகிறதோ அங்குதான் ஆன்மீகம் துவங்குகிறது. திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20, 2012 மகா சிவராத்திரி திருநாள் அன்று கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். உங்களின் எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் ஒரு நாள் தியான அனுபவ முகாம் மகா சிவராத்திரி திருநாள் அன்று கல்பத்தருவில் வாழும் ஞானியிடமிருந்து பெறும் தீட்சை உடலிற்கு ஆரோக்கியத்தை அளித்து மனதிற்கு தெளிவை அளித்து உங்களுக்குள் இருக்கும் குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அருள்கிறது. கல்பத்தரு தியான முகாம் நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200-00-33-11 7200-00-33-22. இங்க ஒரு இடத்துக்கு மேல சொல்றாரு ஐன்ஸ்டீன், இதுக்கு மேல அறிவியலால விடை சொல்ல முடியாது, ஆன்மீகத்தால மிஸ்டிக்ஸ் ஞானிகளால தான் சொல்ல முடியும்னு சொல்லிடுறாரு. இதுக்கு மேல அந்த இன்டென்ஸான விஷுவலைசேஷன் இருக்கிறவங்களால தான் இதை உணர முடியும்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அறிவியல் எல்லாம் தாண்டி பக்தி உணர்வு ஆழத்திற்குள் நம்மை அழைத்து செல்ல முடியும்னு சொல்றாரு. உண்மையில எவ்வளவு தூரம் அந்த அறிவியல் போக முடியும் அவ்வளவு தூரம் அதை யூஸ் பண்ணணும். அதுக்கு மேல பக்திக்குள்ள மாறிக்கணும். இந்த பக்திக்குள்ள தானாவே அந்த அறிவியல் முழுகடிச்சிரும் நம்மள. இங்கிருந்து அமெரிக்கா போகணும்னா ஏர்போர்ட் விமான நிலையம் வரைக்கும் வண்டியில போகணும், அதுக்கு மேல விமானத்துல ஏறணும். நாம போக வேண்டியது அமெரிக்காவுக்கு, வண்டியில ஏன் சாமி ஏறணும் அப்படின்னு கேட்டா என்ன பண்ண முடியும்? வண்டி போற வரைக்கும் வண்டி போய் ஆகணும், கார் போற வரைக்கும் கார் போய் ஆகணும், அதுக்கு மேல விமானத்துல ஏற முடியும். அந்த மாதிரிதான் இங்க பக்திக்கும் அறிவியலுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கிற கேள்வி. நான் ஏன் பக்தி அடைகிறதுக்காக அடைய பக்தியை அடைய வேண்டியது என்னுடைய கடமை,
நான் ஏன் அறிவியலை பத்தி கவலைப்படணும்னு நினைக்கிறது இல்லை. எவ்வளவு தூரம் அது தேவைப்படுகிறதோ அந்த வண்டியை உபயோகப்படுத்துவது. ஈஸ்வரன் ஞானத்திற்கான அறிவியலை பக்தியின் வடிவான தேவிக்கு உணர்த்துவதன் மூலமாக இரண்டையும் ஒன்றாக்குகிறார், இரண்டிற்கும் முழுமைத்தன்மை அளிக்கின்றார், இரண்டையும் சத்தியத்தை வழிகாட்டும் மார்க்கங்களாக மாற்றுகிறார். அந்த சூழலை பார்த்தீங்கன்னா அருமையா, ஈசனும் தேவியும் இருக்கிறதே இனிமையான ஒரு அன்பு பிடியில், பக்தியின் கலப்பில். அந்த இடத்துல இந்த அறிவியலை ஈசன் அளிப்பதற்கு காரணமே அறிவியலில், அதாவது சாதாரண பட்டறிவில் இருக்கின்ற மக்களுக்கு கூட பக்தி சாத்தியம்ங்கிற சத்தியத்தை உணர்த்துவதற்காகவும் அந்த வழிகளை சொல்வதற்காகவும் தான். அதனால உண்மையான பக்தியின் வடிவமான தேவிக்கு மட்டும்தான் இந்த ஞானத்தின் அறிவியல் சொல்லப்பட இயலும். வேற யாருக்கும் அந்த அறிவியல் சொல்லப்பட இயலாது. பக்தியின் உச்சியில தான் அறிவியலை கூட புரிந்து கொள்ள முடியும். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க. அறிவியல் விஞ்ஞானிகளுடைய கருத்துக்களை கூட அவர்கள் மீது ஒரு பற்றும் அன்பும் ஏற்பட்டவர்களால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடிகிறது. ஐன்ஸ்டீன் அவருடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, சார்பியல் விதிகளை சொன்னப்போ உலகத்தில் சில பேரால் மட்டும்தான் அதை புரிஞ்சிக்கவே முடிஞ்சுதான். காரணம் என்ன, சில பேரால் மட்டும்தான் அவர் மீது ஒரு சிம்பத்தியோடு அவரை பார்க்க முடிஞ்சுது. ஒரு முக்கியமான விஷயம், அந்த சொல்லுகின்ற நபர் மீது உங்களுக்கு சிம்பத்தி ஏற்படும் பொழுது தான் அந்த சொல்லப்படுகிற கருத்தை வாங்குற அளவுக்கு நீங்க மெச்சூர்டாவே ஆவீங்க. தேவியால மட்டும்தான் ஈஸ்வரன் மீது அன்பு செலுத்த முடியும். ஏன்னா தேவியால மட்டும்தான் ஈஸ்வரனுடைய அந்த பல பரிமாணங்களை புரிந்து கொள்ளவே முடியும். அன்பு செலுத்துற தேவியால மட்டும்தான் ஈசன் வெளிப்படுத்துகிற அறிவியலையும் உள்வாங்க முடியும். ஐன்ஸ்டீன் மேல சிம்பத்தியோட பார்க்கிற ஒரு விஞ்ஞானியால தான் ஐன்ஸ்டீன் சொல்ற சத்தியத்தையும் உள்வாங்க முடியும். ஏன்னா ஒரு அளவிற்காவது அவர்கள் மீது ஈடுபாடு ஏற்படுகிற அளவுக்கு அவருடைய பரிமாணங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தால்தான் அவர்கள் வெளிப்படுத்துகிற சத்தியங்களை உள்வாங்குவோம். ஈஸ்வரனுடைய பரிமாணங்களை புரிந்து கொண்டு அவரை ஒரு அன்பு செலுத்துகின்ற அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு, பக்திக்கு மலர்ந்த தேவிக்கு மட்டும்தான் இந்த ஞானத்தின் அறிவியலையே வெளிப்படுத்த முடியும். வேற யாருக்கும் சொல்லியிருந்தா கட்டாயமா புரிஞ்சிருக்காரு. அதனால்தான் மற்றவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது சத்தியம் இந்த அளவுக்கு ஆழமாக உரைக்கப்படவில்லை. ஈஸ்வரன் முருகனுக்கு உபதேசிச்சிருக்காரு, சனகாதி ரிஷிகளுக்கு உபதேசிச்சிருக்காரு, பதஞ்சலிக்கு உபதேசிச்சிருக்காரு, விஷ்ணுவுக்கு உபதேசிச்சிருக்காரு, நந்திக்கு உபதேசிச்சிருக்காரு. ஆனா சிவசூத்திரத்தை போல சத்தியம் முழுமையாக வேறு எந்த நூலிலும் வெளிப்படுத்தப்படவில்லை. காரணம் என்னன்னா, அந்த ஞானத்தின் அறிவியலை உள்வாங்கிறதுக்கு கூட ஒரு அளவிற்கு பக்தி உணர்விற்குள் மலர்ந்தவர்களால் மட்டும்தான் முடியும். அன்னை பக்தி உணர்வின் உச்சத்தில் இருந்ததனால்தான் ஞானத்தின் அறிவியல் அவளுக்கு சொல்லப்பட்டது. அதனால் பக்திக்குத்தான் ஞானம் சொல்லப்பட இயலும், ஞானத்திற்குத்தான் பக்தி அளிக்கப்பட இயலும். ஞானம்தான் பக்தியாகவும் பக்திதான் ஞானமாகவும் இரண்டு விதமாகவும் இயங்குகிறது. ஒன்றுமில்லை, உள் செல்லும் சுவாசம் பக்தி, வெளி செல்லும் சுவாசம் ஞானம். வெளி செல்லுகின்ற சுவாசம் இன்டலெக்ட்,
உள் செல்லுகின்ற சுவாசம் பக்தி, விஷ்ணு, விஷ்ணு பிரம்மா. இந்த உள் செல்லும் சுவாசமும் வெளிச்செல்லும் சுவாசமும் ஒரே சக்தி தான், மாறி மாறி இந்த விளையாட்டுகளை செய்கின்றது. இந்த மாதிரி பக்தியே வார்த்தையாக வெளிப்படும் பொழுது ஞானமாகவும், ஞானமே உணர்வாக உணரப்படும் பொழுது பக்தியாகவும் இருக்கின்றது. உணரப்படும் பொழுது பக்தி, உரைக்கப்படும் பொழுது ஞானம். அவ்வளவுதான், இந்த ரெண்டுத்துக்கும் வேற வித்தியாசமே இல்லை. உணரப்படும் பொழுது பக்தியாகவும், உரைக்கப்படும் பொழுது ஞானமாகவும் அது இருப்பதனால், உணர்விலே உறைந்து போயிருக்கின்ற தேவிக்கு இது உரையாக ஞானமாக செய்யப்பட்டது. உண்மையில பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய சைக்கிள், இது ஒரு பெரிய சர்க்கிள், வட்டம். உணர்வு உரைக்கப்படுகிறது, உரைக்கப்படுவது உணர்வானது. உணர்வு ஞானம், உணர்வு பக்தி, உரை ஞானம். உரைக்கப்படும் பொழுது அறிவியலாகவும், உணரப்படும் பொழுது பக்தியாகவும் ஒரே பொருளே இயங்குகிறது. அதனால தேவிக்குதான் அறிவியல் சொல்லப்பட இயலும், அறிவியலை உள்வாங்குபவர்கள்தான் தேவியாக மாற இயலும். உங்களுடைய சொற்பொழிவுகள் மற்றும் நூல்களின் மூலமாக எங்களை ஞானாமிரத கடலில் மூழ்கச் செய்கின்ற தாங்கள் ஒரு நட்சத்திரத்தை போன்று வெவ்வேறு உடையலங்காரங்கள் மற்றும் ஆபரணங்களுடன் புகைப்படங்களில் காட்சியளிக்க காரணம் என்ன? ஆன்மீகத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? அருமையான கேள்வி. நட்சத்திரங்கள் மட்டும்தான் இந்த உடையலங்காரத்தில் ஆபரணத்தில் காட்சியளிக்கணும் அப்படின்னு ஆனதுக்கு காரணமே, கொஞ்ச நாளா ஒரு 4-5000 வருஷமா ஒரு பூரணமான ஞானி இறங்கி வராம போனதுனால தான். ஐயா, இது உண்மையிலேயே ஆப்போசிட்டா இருக்கணும். ஞானத்தை உணர்ந்த ஞான குருநாதன் தான் வாழ்க்கையினுடைய எல்லா பரிமாணங்களையும் வெளிப்படுத்துகின்ற, வாழ்க்கையை முழுமையாக வெளிப்படுத்துகின்ற அந்த நிலையிலே இருந்தார்கள், இருக்க வேண்டும். கொஞ்ச நாளா வாழ்க்கையினுடைய எல்லா பரிமாணங்களையும் வெளிப்படுத்துகிற ஞான சக்தி இறங்காம போனதுனால சாதாரணமா, அதாவது உள்ளே இருப்பதை வெளியே உணர்த்துவதற்கு உடையலங்காரம் உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக, உள்ளே இல்லாததை வெளியே காட்டுவதற்கு உடையலங்காரத்தை உபயோகப்படுத்துகிறவர்கள் அதை உபயோகப்படுத்த துவங்கிவிட்டார்கள். அழுந்து புரிஞ்சுக்கோங்க, ஒரு முழு பரிமாணம், வாழ்க்கையினுடைய முழு பரிமாணத்தையும் வெளிப்படுத்துகின்ற தன்மை, முழு பரிமாணத்தையும் வாழுகின்ற தன்மை, ஆனந்தத்தினால் வாழ்க்கையே ஆழ்ந்து வெளிப்படுத்துகின்ற தன்மை, அந்த ஆனந்த கடலிலே மூழ்குபவர்களுக்கு அவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய இந்த ஆனந்தத்தன்மையை அது இல்லாதவர்கள் வெளிப்படுத்துவதற்கு உபயோகப்படுத்தியதனால்தான் அது அவர்களுக்கு மட்டும்தான் ஒரு உணர்வை, ஒரு நினைவை நம்முடைய மனம் ஏற்படுத்திவிட்டது. சக்தி வாய்ந்த சிவஸ்தலமான திருவண்ணாமலை நித்யானந்த தியான பீடத்தில் பிப்ரவரி 20 தேதி 2012 அன்று மகா சிவராத்திரி பெருவிழா. கல்வியின் வடிவமான பிரம்மாவிற்கும் செல்வத்தின் வடிவமான விஷ்ணுவிற்கும் கூட எட்டாத அருப்பெரும் ஜோதியாக ஈசன் வெளிப்பட்ட இடம் திருவண்ணாமலை. வெளிப்பட்ட நாள் சிவராத்திரி. அதே நன்னாளில் அதே ஸ்தலத்தில் வாழும் அவதார புருஷருடன் சிவகுண்டலினி தியானத்தில் மூழ்க வாருங்கள். சிவராத்திரி தின சிறப்பு நிகழ்ச்சிகள். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் சிவராத்திரி தின சிறப்பு தியான சத்சங்கம். சக்தி வாய்ந்த சிவ குண்டலினி தியானம். பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ராபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மேலும் சிவராத்திரி தினத்தன்று எண்ணங்களை நிஜமாக்குவதற்கான சக்தியை தரும் கல்ப தரும் முழுநாள் தியான முகாம் நடைபெறவிருக்கிறது. பரமஹம்சர் ஒவ்வொருவருக்கும் சக்தி தரிசனமும் தீட்சையும் அளிக்கின்றார். இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவில் கலந்து கொண்டு சிவபெருமானின் அருளையும் பரமஹம்சரின் ஆசீர்வாதத்தையும் பெற அனைவரும் வருவர்.
நடைபெறும் இடம் நித்யானந்த தியானபீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322. ஒரு முக்கியமான விஷயம், இந்த உடம்பே நான் போட்டிருக்கிற ஒரு உடை. இந்த உடைக்கு வேற என்ன உடை போட்டாலும் அது உடைக்கு உடை போட்டதும் அது ஒன்றும் இல்லை. ஒரு ஞானிக்கு உடம்பே அவர் போட்டிருக்கிற உடை. அதில் என்ன, சில நேரத்தில் மக்களுக்கு இந்த மாதிரி உடை, இந்த மாதிரி ஆபரணங்களை பார்க்கும் பொழுது தன்னை அறியாமலே ஒரு ஈர்ப்பு. அதனால தான் இந்த தெய்வ விக்கிரகங்கள் மேலே கோவிலில் பட்டும் தங்கமும் வைரமுமாக சார்த்தி மூடி வைக்கிறோம். 1000 தான் ஆனாலும் நம்முடைய உள் மனத்துக்கு ஒரு தங்கத்தையோ பட்டையோ வைரத்தையோ பார்த்தா தன்னை அறியாமலே கண் ஈர்க்கும், அதை ஆழ்ந்து பார்ப்போம். இந்த தெய்வ விக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சக்தி மையங்கள். அதை ஆழ்ந்து நாம் பார்த்தோன்னா நம்முடைய ஆன்யா சக்தி அந்த சக்தியை, தெய்வ விக்கிரகங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை உள்வாங்கிடும். நீங்கள் தெய்வ விக்கிரகங்களை ஆழ்ந்து பார்த்தீர்களானால் அதிலே வைத்திருக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட சக்தி உங்கள் ஆன்யா சக்கரம் மூலமாக உள்ளே போயிடும். அந்த மாதிரி தான் ஞான குருநாதனும், அவர் சக்தியை வெளிப்படுத்துகின்ற சக்தி மையம். அவருடைய வடிவத்தை ஆழ்ந்து பார்த்தோமான ரொம்ப அழகாக திருமுறை சொல்வார், தெளிவு குருவின் திருமேனி காணல். இந்த வடிவம் கடந்த பிரபஞ்ச சக்தி வடிவந்தாங்கி இயங்கும் பொழுது வெளிப்படுத்துகிற அந்த சக்தி மையத்தை ஆழ்ந்து பார்ப்பீர்களானால் உங்களுடைய உணர்விற்குள்ளேயே அந்த சக்தி நிறைந்துவிடும். அதனால தான் தெய்வ விக்கிரகங்களை உடையாலும் ஆபரணங்களாலும் அலங்கரிப்பதைப் போல சில நேரங்களில் ஞான குருமார்களின் உடலை கூட ஆபரணங்களாலும் உடையாலும் பக்தர்கள் நிறைக்கின்றார்கள். இந்த நிறைக்கும் பொழுது அதை பார்க்கின்றவர்கள் ஆழ்ந்த உள்மனம், ஆழ்மனம் இருக்கப்பட்டு அதை பார்க்கும் பொழுது, ஆழ்ந்து நோக்கும் பொழுது இந்த சக்தி அவர்களுக்குள், அவர்களுடைய அங்கை சக்கரத்திற்குள், உணர்விற்குள் பிரவாகம் செய்கின்றது. வேற ஒன்றும் இல்லை, சுகர் கோட்டட் பில்ஸ்னு சொல்லுவோம். சர்க்கரை தடவிய, சர்க்கரை பாகு தடவிய மருந்து. ஞான சக்தியை நேரடியாக மனதால் உள்வாங்க முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஆபரணத்தையும் ஆடையும் பார்க்கும் பொழுது மனம் என்ன பண்ணும், தன்னை அறியாமலேயே ஆழ்ந்து நோக்க துவங்கும். ஆழ்ந்து நோக்கும் பொழுது சக்தி அவர்களுக்குள், அவர்களை தாண்டி பிரவகித்து உள் சென்று அவர்களுடைய உணர்வை மாற்றும். யாரோட நீங்கள் பேசணுமோ அவங்களுடைய மொழியில் நீங்கள் பேசியாகணும். மனிதர்களோடு உறவாட வேண்டுமென்றால் மனித உடல் எடுத்தாகணும். ஒருவேளை கடவுள் ஒரு 1000 எருமை மாடுகளுக்கு ஞானம் கொடுக்கணும்னு நினச்சிருந்தானா, இப்போ ஒரு பெரிய எருமை மாடாக, 4 கும்புடைய எருமை மாடாக அவதாரம் பண்ணியிருப்பார், எருமை மாட்டு மொழியிலே பேசியிருப்பார். யாருக்கு உதவ வேண்டுமோ அவர்களுடைய மொழியிலே உரையாட வேண்டும். மனுஷ உடம்பெடுத்ததுக்கு காரணமே மனுஷங்களுக்கு உதவணுன்றதுக்காகத்தான், அதுக்காக தான் மனித உடம்பு. அப்போ அவர்கள் ஆழமாக இந்த ஃபீலிங் கனெக்டடாக ஒரு உறவை உணர்வதற்காகத்தான் அவர்களை போல உடம்பெடுத்ததுக்கு காரணமே அதுதான். மனிதர்களால் மனித உடலில் இருக்கும் ஒரு ஞான சக்தியோடு இனிமையாக ஆழ்ந்து இந்த உணர்வை உணர முடியும், உறவை உணர முடியும், ஃபீலிங் கனெக்டடாக உணர முடியும். அதனால தான் மனித உடல் எடுத்ததே. அதனால் பர்பஸே என்னென்னா அந்த ஃபீலிங் கனெக்டடாக உணர வைக்கிறது. அதனால தான் மனித உடல் எடுத்ததும் அவர்கள் அணிகின்ற, அவர்கள் விரும்புகின்ற அதே மாதிரியான உடையையும் ஆபரணங்களையும் உடுத்துவது. உடம்பே ஒரு உடை, இதுவே நாம் போட்டிருக்கிற ஒரு சட்டை. அதுக்கு மேலே என்ன சட்டை போட்டால் என்ன இருக்கு, உடையிலே வேறொன்றும் இல்லை. உண்மையான ஆன்மீகம் இவைகள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. இது உடலை தாண்டிய அனுபவம். உங்களுடைய சொற்பொழிவுகள் பலவற்றிலும் ஓஷோவின் சாயல் இருக்கின்றதே, இது உண்மையா? உங்களுக்குள் ஓஷோவின் சாயல் உள்ளதா?
ஓஷோவோட சாயல் எனக்குள்ள இல்லை உங்களுக்குள்ள இருக்கு. இந்த கேள்வியை கேட்டவருக்குள்ள இருக்கு. நீங்க ஏற்கனவே நிறைய ஓஷோ புக் படிச்சிருந்தீங்கன்னா என்னுடைய கருத்துக்களை கேட்கும்போது ஓஷோவோட கருத்துக்கள் பலது நான் சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க ஏற்கனவே ராமகிருஷ்ணனுடைய புக் நிறைய படிச்சிருந்தீங்கன்னா நான் ராமகிருஷ்ணனுடைய கருத்துக்களையே திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க ஏற்கனவே ரமண மகரிஷியோட புக்ஸ் நிறைய படிச்சிருந்தீங்கன்னா நான் ரமண மகரிஷியோட கருத்துக்களையே சொல்ற மாதிரி இருக்கும். நீங்க ஏற்கனவே கிருஷ்ணரை ஆழ்ந்து தியானம் பண்ணி பூஜை பண்ணியிருந்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய சாயலையே சாமிகிட்ட பார்ப்பீங்க. ஏற்கனவே ஈஸ்வரன் அப்படிங்கிற கருத்தை ஈசனை ஆழ்ந்து பூஜை பண்ணி தியானம் பண்ணியிருந்தீங்கன்னா ஈசனுடைய சாயலை பார்ப்பீங்க. ஏற்கனவே தேவி வழிபாட்டை ஆழ்ந்து செய்திருந்தா தேவியினுடைய சாயலை பார்ப்பீங்க. நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுங்க. உங்களுக்குள் என்ன சாயல் பதிந்திருக்கின்றதோ அந்த சாயலை எனக்குள் பார்ப்பீர்கள். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 0802720284.